So friends, welcome back to Civil Engineering in Tamil channel. So இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நான் வந்து நம்ம சேனலில் வந்து பெயிண்டிங்கை பற்றி நான் வந்து அந்தளவு வந்து டீட்டெயிலாக போட்டதில்லை. ஸோ அதுக்காக இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து பெயிண்டிங்கை பற்றி எனக்கு தெரிஞ்சதை கொஞ்சம் சொல்கிறேன். ஸோ நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பெயிண்டிங்கிறது என்னென்னா, முதல்ல வந்து பெயிண்டிங்கில் வந்து எதுக்குன்னா, ஜஸ்ட் உங்களோட வீடு வந்து ஒரு அழகாக தெரியணுன்றதுக்காக தான் முக்கியமாக வந்து பெயிண்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து அதோடய டைப்ஸ்லாம் பார்த்துடலாம். இன்டீரியர் பெயிண்டிங், எக்ஸ்டீரியர் பெயிண்டிங், உட் பெயிண்டிங், அதே போல் வந்து மெட்டல் பெயிண்டிங். ஸோ இது மாதிரி ஒரு நாலு டைப் தான் இருக்குது மோஸ்ட்டாக ரெசிடென்ஷியலில் யூஸ் பண்ணுற பெயிண்டிங்கு. ஸோ இதுவே வந்து இந்த ஸ்டீல் ஸ்ட்ரக்சரில் அதெல்லாம் யூஸ் பண்ணுறது வந்து கேல்வனைஸ்டு பெயிண்டிங். ஸோ அதுக்கு ஃபயர் ரெசிஸ்டன்ட் பெயிண்டிங், ஸோ அந்த மாதிரி கரோட் ரெசிஸ்டன்ட் பெயிண்டிங், ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ நம்ம வந்து முக்கியமாக இந்த வீடியோவில் வந்து ரெசிடென்ஷியல் பெயிண்டிங்கை பற்றி பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இன்டீரியர் பெயிண்டிங்கை பொறுத்தளவு என்ன ஆகும்னா, உங்களுக்கு வந்து நார்மலாக இன்டீரியர் பெயிண்டிங்கை பொறுத்தளவு காஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து கம்மியாகும் மற்றது எக்ஸ்டீரியரோட கம்பேர் பண்ணும்போது. பிகாஸ் வந்து இன்டீரியர் பொறுத்தளவு நியர்லி வந்து நீங்கள் என்ன தான் நீங்கள் ஒரு நல்ல பெயிண்ட் வாங்கி அடித்தாலும் 35 ரூபீஸ் தான் வரும் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இன்டீரியரில் என்னென்ன வேலை பார்ப்பாங்கன்றது பார்த்தோம்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து பிளாஸ்டிங் பண்ணோடனே என்ன பண்ணுவாங்கன்னா, முதல்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ வந்து ப்ரைமர் அடிப்பாங்க, ப்ரைமர் ஒயிட் வாஷ் பண்ணுவாங்க. ஒயிட் வாஷ் பண்ணதுக்கப்புறமா என்ன பண்ணுவாங்கன்னா, ரெண்டு கோட் வந்து பட்டி பார்ப்பாங்க. ஸோ பட்டி பார்த்ததுக்கப்புறமா தான் என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களோட கலரை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி தான் பெயிண்ட் பண்ணுவீங்க. ஸோ எதுக்காக வந்து இந்த ப்ரைமர் யூஸ் பண்ணுறாங்க, அதே போல் வந்து பட்டி பார்க்குறாங்கன்னா, உங்களோட பிளாஸ்டரிங்கில் வந்து இப்போ ஏதாச்சும் ஒரு கிராக்ஸ் அந்த மாதிரி ஃபார்ம் ஆகிருந்தோன்னா அதை வந்து தவிர்க்கிறதுக்காக தான் இந்த பட்டி பார்க்குறது. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னென்னா, இப்போ வந்து கிராக் இது பிளாஸ்டரிங் பண்ணும்போதே ஒரு இடம் வந்து சர்ஃபேஸ் வந்து சரியில்லாமல் இருக்கும். ஸோ அதெல்லாம் மேட்ச் பண்ணுறதுக்காக தான் முக்கியமாக வந்து பட்டி பார்க்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா, எக்ஸ்டீரியர் பெயிண்டிங். ஸோ எக்ஸ்டீரியர் பெயிண்டிங் தான் முக்கியமாக வந்து உங்கள் வீட்டுக்கே ஒரு அழகு சேர்க்கணும்னு சொல்லுவேன். ஸோ அதுக்காக தான் முக்கியமாக வந்து எக்ஸ்டீரியர் பெயிண்டிங் வந்து நிறைய பேர் வந்து பார்த்து பண்ணுவாங்க. பிகாஸ் வந்து அதுலேயே நிறைய கலர்ஸ் இருக்குது. ஸோ ரிச் ஒயிட் கலர் தான் எனக்கு தெரிஞ்சு நல்லாயிருக்கும். அதே போல் வந்து எக்ஸ்டீரியர் பெயிண்டிங்கோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, ஸ்கொயர் ஃபீட்டு வந்து 55 ரூபீஸ் இருக்கும். ஸோ இதில் வந்து என்னென்னா, இப்போ வந்து ஏன்ஷியன்ட் பெயிண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பெயிண்ட்டில் நீங்கள் வாங்கி அடிச்சிங்கன்னா, அதில் வந்து நீங்கள் வந்து ராயல் எமர்ஷன், ஸோ இந்த மாதிரி அடித்தால் தான் உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் வந்து, ஸோ அதிலே வந்து நிறைய கிரேட் இருக்குது, ஃபஸ்ட் கிரேட், செகண்ட் கிரேடு, ஸோ டிராக்டர் எமர்ஷன், ராயல் எமர்ஷன், ஸோ இந்த மாதிரி கிரேட்லாம் இருக்குது. ஸோ அதில் நீங்கள் என்ன டைப் ஆஃப் கிரேட் வாங்கி அடிக்கிறீங்களோ அது முக்கியம். ஏன்னா வந்து 2 to 3 இயர்ஸில் வந்து அது என்ன ஆகுனா, உங்களுக்கு வந்து ஃபேட் ஆகிடுச்சுன்னா அது வந்து உங்களுக்கு வந்து அடித்தது வேஸ்ட்டாக போயிடும். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா, இப்போ வந்து உட் பெயிண்டிங். ஸோ உட் பெயிண்டிங்கில் முக்கியமாக என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ வந்து நீங்கள் ஒரு டிசைன் உட்டில் வந்து சிஎன்சிலாம் போட்டு டிசைன்லாம் பண்ணி வச்சதுக்கப்புறமா என்ன பண்ணுவாங்கன்னா, நீ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ வந்து வார்னிஷ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. வார்னிஷ்னால் என்ன பண்ணுவாங்கன்னா, நியர்லி ஒரு எப்படின்னா ஒரு 12 coats ஆஃப் வார்னிஷ் அடிப்பாங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த ஷைன் வந்து உங்களுக்கு வந்து உட்டில் கிடைக்கும். அதே போல் வந்து அது என்ன வச்சு பெயிண்ட் பண்ணுவாங்கன்னா, தின்னர் வச்சு ஃபஸ்ட்டு பெயிண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ கம்ப்ரெசரை வச்சு வார்னிஷ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக தான் முக்கியமாக வந்து நிறைய பேர் உட்னாலே நிறைய பேர் வார்னிஷ் அடித்தால் தான் நல்லா ஷைனிங்காக இருக்கும். ஸோ இப்போலாம் நீங்கள் ஒன் டைம் வார்னிஷ் அடித்தாலே நியர்லி ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 இயர்ஸ் அது மினிமமாக நிற்கும். ஸோ இதெல்லாம் எதுக்கு தவிர்க்குறாங்கன்னா, இந்த கரையான் தொழிலாளர் தான் முக்கியமாக வந்து இந்த பெயிண்ட்லாம் அடிக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து மெட்டல் பெயிண்ட். ஸோ இந்த மெட்டல் பெயிண்ட்னா முக்கியமாக உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், பிகாஸ் வந்து கரோட் ஆகிறத தவிர்க்கிறதுக்கு. அதே போல் வந்து என்னென்னா, முக்கியமாக உங்களோட ஸ்டீலை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு தான் நிறைய பேர் மெட்டல் பெயிண்ட் யூஸ் பண்ணுவாங்க. அதே போல் வந்து உங்களுக்கு பிடிச்ச கலர்லேயே நீங்கள் வந்து மெட்டல் பெயிண்ட் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸோ இந்த வீடியோவில் வந்து முக்கியமாக வந்து பெயிண்டிங்லாம் என்னென்ன இருக்குது, முக்கியமாக வந்து 4 டைப் தான் இருக்குது, இன்டீரியர், எக்ஸ்டீரியர், அதே போல் வந்து மெட்டல் பெயிண்ட்டு, உட் பெயிண்ட்டு. ஸோ இதுவே நீங்கள் ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ன்றது நான் வந்து உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து ரெசிடென்ஷியல் பெயிண்டிங்கை பற்றி உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தானா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு, உங்கள் ஃபேமிலி, ஸோ அதே போல் உங்கள் சிவில் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.